வாந்தி வரும்பொழுது யாரெல்லாம் வைத்தியம் பார்க்குறாங்கிற பேரில் மருந்து மாத்திரை சாப்பிட்டு வாந்தியை உள்நோக்கி அனுப்புகிறோமோ என்னாங்க தெரியுமா, கரெக்டாக 7 நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்னாங்க தெரியுமா, பேதியாகும். இந்த வழியாக வெளியே வரலையா, அந்த வழியாக வெளியே வரும். நம்ம என்ன பண்ணுவோம், 4 முறை 5 முறை காலையில் லூஸ் மோஷன் போயிருங்க. வேதின்னு என்ன, லூஸ் மோஷன், டிஸ்என்ட்ரி, டயேரியா. 4 முறை மலம் போயிடும். பயப்பட்டு என்ன பண்ணுவோம், ஐயோ 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 காலையிலேருந்து 4 முறை போயிருச்சு. எதுக்கு பயப்படுறீங்க, மானம் போச்சா மறுவாதி போச்சா, மலம் தானே போகுது, இதுக்கு ஏன் பயப்படுறீங்க. இன்கமிங் மட்டும் உள்ளே போயிட்டே இருக்கு, அவுட் கோயிங் வந்தால் பயப்படுவீங்களா. நேரம் பார்த்து சாப்பிட்றோமா, என்ன என்னைக்காவது நேரம் பார்த்து போகிறோமா, உள்ளே போனது வெளியே வருது. வந்தால் என்ன உங்களுக்கு, இப்போ 2 முறை 3 முறை போயிட்டா போகுது, ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சோ, ஒன்றும் ஆகலை, குப்பை வெளியே போகுது, இதுக்கு ஏன் பயப்படுறீங்க. குழந்தைக்கு நம்மளும் பயப்படுவோம், குழந்தைக்கு 4 முறை ஐயோ ஏ குழந்தைக்கு போகுதே, மலம் போகுது, என்னப்போ. புரிஞ்சுக்குங்க, 4 முறை 5 முறை யாருக்காவது காலையில் தண்ணி தண்ணியாக மலம் போச்சுன்னா, வயிற்றால் போச்சுன்னா, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், ஒன்றும் இல்லை, உடலுக்குள்ள குப்பை அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம். உடம்பு என்ன தெரியுமா பண்ணுது, பார்த்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளா. இங்க பாருங்க, யாருக்கு தெரியுமா லூஸ் மோஷன் போகும், டெய்லி ஒழுங்கா போறவங்களுக்கெல்லாம் போகாது. 7 நாள் 8 நாள் போகாம அடைச்சி வச்சு கப்படிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு என்ன பண்ணும், உடலை பார்க்கும், சி 7 நாளா அப்படி அடைச்சி வச்சிருக்கு, இது பார்த்துக்கிட்டே இருக்கு உடம்பு, போமாட்டேன் போமாட்டேன், இரு இன்னைக்கு நான் என்ன பண்றேன் பாரு சொல்லிட்டு இந்த பிட்யூட்டரி சுரப்பு என்ன பண்ணுவாரு, வயிற்றால போறக்குன்னு ஒரு சுரப்பி இருக்கு, அவரை கூப்பிடுவார். லூஸ் மோஷனுக்கு ஒரு சுரப்பி இருக்குங்க, அவர் வந்து ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி எல்லாம் ஊற்றி அடித்து க்ளீன் பண்ணி, அப்போ இதே மாதிரி தான் உடம்புல இருக்கிற எல்லா தண்ணி எடுத்து குடலில் ஊற்றி, யூரினை எடுத்து குடலில் ஊற்றி, யோசிச்சு பாருங்க, வயிற்றால் போகும்போது தண்ணி தண்ணி தண்ணியாக போதும் இல்லையா, தண்ணி எங்கிருந்து வந்துச்சு, இத்தனை நாள் அந்த மாதிரி போனது இல்லை இல்லை. அப்போ தண்ணி எல்லாம் எடுத்து யூரின் எடுத்து குடலில் ஊற்றி தண்ணி தண்ணி அடித்து சுத்தம் பண்ணோம், அதுக்கு பேர் தெரியுமா, ஸ்டாக் கிளியரன்ஸ் திட்டம். பெரிய பெரிய துணிக்கடையில எல்லாம் பழைய துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆடி சிறப்பு தள்ளுபடி, ஸ்டாக் கிளியரன்ஸ் திட்டம் சொல்லி பண்ணுவாங்க இல்லையா, அது நடக்குது உடம்புல அவ்வளோதான். அதனால் இனிமேல் யாருக்காவது வயிற்றால போச்சுன்னா சந்தோஷப்படுங்க, அது ஒன்றும் வியாதி இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், 4 முறை வயிற்றால போயிட்டால் போதும், நேராக ஹாஸ்பிட்டல் போவோம், இல்லை மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு வயிற்றால போகுது நிறுத்தருக்கு மருந்து கொடுக்கணும்னு கேட்போமா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்து கொடுப்பாங்களா, மாத்திரை தருவாங்களா, அதை எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றினோடனே வயிற்றால போகிறது நின்று போயிருமா. இப்போ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கோம் தெரியுமா, என்ன பண்ணியிருக்கிறோம், குப்பையை உடம்புக்குள்ளேயே வச்சுக்க இருக்கிற வைத்தியம் பார்த்துருக்கோம். என்னாகும், அந்த குப்பை உடல்லையே ஒட்டிக்குமா, முதல்ல இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ கழுவி க்ளீன் பண்ணி மறுபடியும் ஒட்டாது. இப்படி யாராவது வயிற்றால போகும்போது மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு வயிற்றால போகாதா, ஆனால் நல்லா ஒட்டிக்குமா, அப்போ என்ன ஆகும், குப்பை உடம்பில் அதிகமாகுது. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இனிமேல் வயிற்றால போகும்போது அந்த மாதிரி மாத்திரையெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், வயிற்றால போச்சா போயிட்டு வாங்க. என்ன இந்த சினிமா படத்தில் காட்டுற மாதிரி கவுண்ட் மணி இதெல்லாம் வந்து வயிற்றால மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு 4 முறை 5 முறை போன உடனே அப்படியே டயர்டா, ஐயோ அம்மா போயிட்டோமே அப்படின்னு டயர்டாக இருக்கு, அவ்வளோதானே. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியாவை கேளுங்க. ஒரு சொம்பு எடுத்துக்கணும், ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும், தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி இல்லை, சாதாரண பிளைன் வாட்டர், ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கணும். நல்லா கேளுங்க, வயிற்றால போகும்போது லூஸ் மோஷன் போகும்போது நம்ம உடம்புக்கு என்ன தெரியுமா வேணும், நிறையா சர்க்கரை வேணும், நிறையா உப்பு வேணும், நிறையா தண்ணி வேணும். அப்போது தண்ணிக்கு சாதாரண தண்ணி, கொதிக்க வைக்காத தண்ணி, உப்புக்கு இந்த பொடி உப்பு போடாதீங்க, பொடி உப்பு வாங்கவே கூடாது சரிங்களா, கல்லுப்பு போட்டு கலந்துக்குங்க. சர்க்கரை வேணுமா, அப்போ என்ன பண்ணணும், வெள்ளை சர்க்கரையை மட்டும் சேர்த்திக்காதீங்க, இந்த அஸ்கா சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் சீனி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, இந்த ஒயிட் சுகர் அது வேண்டாம் சரிங்களா, அது விஷம், அது வாங்கவே கூடாது. நாட்டு சர்க்கரை, அச்சு வெள்ளம், உருண்டை வெள்ளம், பனங்கற்பட்டி, நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகருங்க, அது ஹலோ ப்ரௌன் சுகர்னா வேற ஒன்று இருக்குது, அதை போட்டுறாதீங்க, அது இல்லை அது போதைப்பொருள், சொல்கிறது தெளிவாக சொல்லப்பாட்டிருக்கு, அப்புறம் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்லாம் ஆடக்கூடாது. ஸோ ப்ரௌன் சுகர் எடுத்து உள்ளே போட்டு
உப்பு போட்டு கலந்துடணும். இந்த தண்ணியை யாருக்காவது வயிற்றால் போயிட்டு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி கலங்கி ஒரு சொம்பு குடிச்சிருங்க, இதுதான் ட்ரீட்மெண்ட். உடனே எல்லாரும் கேட்பீங்க, சார் இந்த மாதிரி வயிற்றால் போயிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு சொம்பு தண்ணி குடித்தா நின்று போயிருமா? அதானே, நிற்காது, இன்னும் நல்லா வரும். நான் நிறுத்துறதுக்கு ஐடியா கொடுக்கல, போயிட்டு வரக்கு தெம்புக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சொன்னீங்க, உடம்பு டயர்டாக சொன்னீங்களா இல்லையா, அதுக்கு தெம்புக்கு தான், புரிஞ்சுங்களா? இதை குடித்தா மறுபடியும் வரும், போயிட்டு வரணும், மறுபடியும் ஒரு சொம்பு குடிக்கணும், மறுபடியும் வரும், போயிட்டு வரணும், குடிக்கணும், போயிட்டு வரணும், குடிக்கணும், போயிட்டு வரணும். உடனே கேட்பீங்க, ஏங்க இப்படி குடிச்சு 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 போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தா எப்போ தான் நிறுத்துறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்டால், இருக்குது, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அதாவது டிசென்ட்ரி ஆகும் பொழுது, லூஸ் மோஷன் போகும் பொழுது யாருக்குமே யூரின் வராதுங்க. செக் பண்ணி பாருங்க, வரும், ரொம்ப கம்மியாக வருங்க. வழக்கமாக போகிற நிறைய, ஏன் தெரியுமா, யூரின் தண்ணி எல்லாம் அது வழியாக போயிட்டு இருக்கா. நல்லா கேளுங்க, குடிக்கிறீங்க போகிறீங்க, குடிக்கிறீங்க போகிறீங்க, திடீர்னு ஒரு தடவை ஒரு சொம்பு தண்ணி நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு போனீங்கன்னா மலம் வராது, ஒரு சொம்பு யூரின் வரும் வெள்ளையா. அப்போ என்ன அர்த்தம், உடலுக்கு தண்ணி தேவையில்லைன்னு யூரின் வழியை வெளியே வந்துருச்சா. எப்போ தண்ணி குடிச்சு யூரின் வருதோ அது வரைக்கும் மலம் போயிட்டு இருக்கணும். எப்போ தண்ணி குடிச்சு நிறைய யூரின் வந்துருச்சோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ கிளீனிங் வேலை முடிஞ்சு போச்சு, அதுதான் நிறைய யூரின் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிக்க நிறுத்திடணும். நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ என்னாகும், நல்லா பசிக்கும். உடனே போய் நான் சொன்ன மாதிரி பழைய மாதிரி எடுத்து சாப்பிடக்கூடாது, இட்லி தயிர் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, தயிர் சாப்பாடு சாப்பிட்டா பேதி ஆகிறது நிற்கும். தயிர் சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நின்று போயிடும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அன்னைக்கு லைட்டாக சாப்பிட்டுக்குங்க, அடுத்த நாள் வந்து ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம். அதனால் இனிமேல் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, பேதி ஆகிறது, லூஸ் மோஷன் போகிறது, டிசென்ட்ரி டயேரியாங்கிறது ஒரு வியாதி கிடையாது, அது வந்து குடலை சுத்தம் பண்ணுற வைத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சொம்பில் பனங்கருப்பட்டியும் கல்லுப்பும் போட்டு கலந்து ஒரு சொம்பு குடித்து போயிட்டு போயிட்டு வந்து யூரின் வரும்பொழுது நிறுத்திட்டிங்கன்னா குடல் சுத்தமாயிருமா, இனிமேல் உலகத்தில் யாருக்குமே குடல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது. இந்த அப்பண்டிக்ஸ் ஒரு நோய் சொல்கிறாங்க இல்லையா, குடல் வால்வு பிரச்சனை, அது ஏன் யாருக்கா தெரியுமா? நல்லா கேளுங்க, அப்பண்டிக்ஸ்னு ஒரு உறுப்பு இருக்குங்க, அது குடலை ஒட்டிகிட்டு இருக்கும். அதோட வேலை என்னென்னா குடல் இருக்கிற கழிவையெல்லாம் எடுக்கிறது, இன்னொன்று குடல் இருக்கிற சத்து பொருளை உறிஞ்சு லிவர் கொடுக்கறது, அடுத்தது உடம்பில் ரைட் லெஃப்ட் இருக்கு இல்லையா, இடது பக்கம் வலது பக்கம், இதை ரெண்டையும் ஒரே மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது, இப்படி நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கு, சரிங்களா? அப்போது அப்பண்டிக்ஸ் ஏன் வலிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பண்டிக்ஸ் வலிக்கிற காரணம் அப்பண்டிக்ஸ் கெட்டெல்லாம் போகலைங்க, உடலில் குப்பை அதிகமாகிருச்சு, ரொம்ப வருஷ குப்பை அதிகமானனால அப்பண்டிக்ஸ் கத்துதா வலிக்குதா? அப்பண்டிக்ஸ் வலிக்கும்போது யாராவது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, அப்பண்டிக்ஸ் வந்து வெடிக்க போகுது, உயிர் போயிடும், உள்ளே ஐசியூவில் வச்சுக்குவாங்க, வச்சுட்டு சொல்லுவாங்க உங்கள் ஆள் உள்ளே இருக்கிறாரு, அப்பண்டிக்ஸ் வெடிக்கிற மாதிரி இருக்குது, ஹாஃப் அன் அவர் டைம், அதுக்குள்ளே நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆளை கூட்டிகிட்டு போயிடலாம், இல்லைன்னா பாடி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க, இப்படியே சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுவோம், என்னதான் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டில் அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ அப்பாவுக்கோ குழந்தைக்கோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா இந்த நம்ம டெக்னிக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போமா, ஒரு வேளை உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து சொல்கிற பணத்தை கட்டிட்டு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே கூட்டு வந்துடுறோமா? புரிஞ்சுக்குங்க, அப்பண்டிக்ஸ் என்பது வெடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப சிம்பிளுங்க, குப்பு அதிகமாயிருச்சுங்க, அந்த மாதிரி அப்பண்டிக்ஸை வெட்டி எடுக்கக்கூடாது. உடம்புக்குள்ளே குப்பையே போகாமல் இருக்கிறது எப்படி, உள்ளே போன குப்பையை வெளியெடுக்கிறது எப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லி கொடுப்பேன். அதையெல்லாம் கற்றுக்கிட்டு அதை செஞ்சிங்கன்னா இனிமேல் அப்பண்டிக்ஸ் வலிக்கவே வலிக்காது, அப்போது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை எமர்ஜென்சி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி இப்போ சொல்லிக் கொடுப்பேன், எப்படி குப்பையெல்லாம் வெளியெடுக்கிறது, எப்படி உடம்ப சுத்தமாக வச்சுக்கணும் சொல்லிக் கொடுப்பேன். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உடனே குப்பையை வெளியெடுத்தோம்னா உடனே அப்பண்டிக்ஸ் சரியாக போயிடும், அதை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இந்த அப்பண்டிக்ஸ் வெட்டுறது அப்புறம் அதே மாதிரி பித்தப்பையில் கல்லுன்னு சொல்லி உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், பித்தப்பை எடுத்துடணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் குழந்தைய கடத்திக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், உங்கள் குழந்தை இப்போ ஏன் கஸ்டடியில் தான் இருக்குது,
நீ எனக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா குழந்தைய விட்டுருவேன்னு சொன்னால் இதுக்கு பேர் என்ன? கிட்னாப்பர். ம், ஆனால் ஐசியூவில் டாக்டர் உள்ளே வச்சுட்டு வெளியே வந்து டீசெண்டாக அவங்க குழந்தையோட உயிர் வேணும்னா 5 லாக்ஸ் கட்டுங்க, இல்லை என்ன பாடின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் டீசெண்டாக கிட்னாப் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, உயிரை வச்சு நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நமக்கு டெக்னிக் தெரியுதோ இல்லையோ, வேறு வழி இல்லாமல் உயிரை காப்பாற்றுறதுக்கு பணம் கட்டுறோமா இல்லையா? தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது குடலை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஹிரண்யா, ஹிரண்யான்னு என்ன, ஹிரண்யான்னு என்னென்னா நம்ம குடல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஜவ்வுக்கு மேலே உட்கார்ந்துருக்குதுங்க, அந்த ஜவ்வுக்கு பேர் பெரிட்டோனியம். இப்படி குடலில் குப்பை அதிகமாகி 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 என்ன ஆகுது, அந்த ஜவ்வு உடஞ்சிருதுங்க, அப்போ குடலில் கீழே விழுந்துருதா, இதுக்கு பேர் ஹிரண்யா. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க, ஹிரண்யா அப்படின அர்த்தம் என்னென்னா குடல் இறக்கம் கிடையாது, ஹிரண்யான்னா இறக்கம், புரிஞ்சுக்குங்க, இன்டெஸ்டினல் இரண்டியா, அதாவது குடல் இறக்கம்ங்கிறதுக்கு அதை சேர்த்திக்கணும். ஹார்ட் ஹிரண்யான்னா ஹார்ட் லேசாக இறங்கிருச்சுன்னு அர்த்தம், யுட்ரஸ் ஹிரண்யா, யுட்ரஸ் இறங்கிருச்சு, புரிஞ்சுங்க, இரண்யான்னா அர்த்தம் என்னன்னா இறங்கிருச்சு, ஏன் இறங்குச்சு, குப்பை அதிகமாயிருச்சு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஹிரண்யா யாருக்காவது வந்துச்சுன்னா ஆப்ரேஷன், ஒரே சொல்யூஷன், என்ன பண்ணுவாங்க, அந்த குடலை உடம்பு அறுத்து குடலை எடுத்து அந்த ஜவ்வு இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல ஒரு மிஸ் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, ஒரு வலை, இவங்களே ஒரு வலை செஞ்சு அதை உள்ளே வச்சு தைச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் மறுபடியும் உடையுது, ஏன் உடையுது, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இது வரைக்கும் 3 முறை ஹிரண்யா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், ஏன் 3 முறை பண்ணீங்க, முதல்ல உடஞ்சதில்லை, யோசிக்கணும் ஏன் உடஞ்சதுன்னு, குப்பை அதிகமாயிருச்சுன்னு உடஞ்சிருச்சு, யாருமே குப்பை ஏன் அதிகமாகுதுன்னு சொல்லித்தரல, அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்காதனால மறுபடியும் மறுபடி குப்பை வந்து ஹிரண்யா வருது, புரிஞ்சுக்கங்க. அப்பெண்டிக்ஸும் சரி ஹிரண்யாவும் சரி வரதுக்கு காரணம் குடலில் உள்ள குப்பை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த குப்பைகளை எப்படி வெளியேற்றுறது, இனிமேல் குப்பையே இல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். அந்த டெக்னிக்கை யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அப்பெண்டிக்ஸ் ஹிரண்யாங்கிறது வரவே வராது. அதனால் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அப்பெண்டிக்ஸ் என்ற உறுப்பு வந்து உடம்புக்கு தேவையே இல்லையாமா, டாக்டர் கேட்டு பாருங்கள், சொல்கிறாங்க அப்பெண்டிக்ஸ் என்ற உறுப்பு உடம்புல எந்த வேலையும் செய்கிறது இல்லையாமா, அது இருந்து வேஸ்ட்டாமா, வெட்டி எடுத்துகிட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாரும் நல்லா கவனிங்க, இறைவன் முட்டாளா, அந்த பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் நமது உடம்பில் ஒரு உறுப்பை கொடுத்துருக்காரு, அது எந்த வேலையும் செய்யாதுன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேங்க, அந்த உறுப்பு அவ்வளோ வேலை செய்யுதுங்க, இதை தெரிஞ்சிக்காமல் அதை வெட்டி எடுத்துகிட்டு அது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் எப்படிங்க ஒத்துக்க முடியும். அப்பெண்டிக்ஸ் யாராவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்கள படிக்கட்டில் நடக்க சொல்லுங்கள், ரைட்டு லெஃப்ட் வைக்கும்போது தடுமாறுவாங்க, ஏன்னா ரைட் லெஃப்ட் இடது பக்கம் வலது பக்கத்தை ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற சமநிலைப்படுத்துகிற வேலையை அப்பெண்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அதை பண்ண முடியாது, மலையில் ஏறது கஷ்டமாக இருக்கும், விழுந்துருமோன்னு பயமாக இருக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஹிரண்யாக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் குடல் ஆட்டோமேட்டிக்காக குடல் சுருங்குச்சுன்னா சரியாக போயிருங்க. அதனால் இனிமேல் யாருக்காவது பேதி வந்துச்சுன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, குப்பை வெளியே போகுது, போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, ஒரு 6 நாள் லீவ் எடுங்க. எல்லோரும் காலேஜ் ஸ்கூல் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கல்ல, லீவ் இருக்கா இல்லையா, மெடிக்கல் லீவுன்னு எதுக்கு எடுக்கிறீங்க, யாராவது சொந்தக்காரங்க வெளியூர்லேருந்து வந்தால் ஊரை சுற்றி காக்கிறக்கு எடுக்கிறீங்க, இல்லை சினிமாவுக்கு போகிறக்க லீவ் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி பேதி வந்தால் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, அப்போ மட்டும் ஆஃபீஸ் போயிட வேண்டியது மாத்திரை சாப்பிட்டுட்டு, புரிஞ்சுக்குங்க. இனிமேல் பேதி வந்தால் நல்லது, அது ஒன்றும் நோய் கிடையாது, குப்பையை உடம்பில் உள்ள குப்பைகளை வெளியேற்ற ஒரு வைத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டு பேதி வந்தால் போயிட்டு வாங்க. உங்கள் குழந்தைக்கு பேதி வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு 6 நாள் 1 நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட சொல்லி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போது அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஒரு டப்பாவில் வாங்கி கொண்டு ஸ்கூலில் கூட படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க சொல்லுங்கள். டீச்சர் கேட்பாங்க, நேற்று நீ லீவ் போட்டு வரவே இல்லை, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், இன்றைக்கி எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைய சொல்ல சொல்லுங்கள், எல்லோரும் சாக்லேட் எடுத்து நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போகிறேன், நேற்று எனக்கு வேதியாச்சு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுங்கள், கொண்டாடுங்கள், சாக்லேட் எடுங்க, கொண்டாடுங்க. கொண்டாட வேண்டிய விஷயத்தை உட்காந்துட்டு கவலைப்பட்டுட்ருக்குறோம்,
வேதி போனா நல்லது. புரிஞ்சுக்கங்க. இப்படி தும்மல் வரும்போது தும்மாம, மூக்கு ஒழுகும் போது ஒழுக்காம, சளி வரும்பொழுது சிந்தாம, வாந்தி வரும்பொழுது எடுக்காம, வயிற்றால போகும்போது போகாம, யாரெல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கிறீங்களோ ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா, உடம்பு எப்படி உடம்புல இருந்து குப்பை வெளியவே போக மாட்டேங்குதே, என்ன பண்றது, ஓவர் குப்பை ஆயிடுச்சு, இனிமேலும் தாங்காதுன்னு சொல்லி நம்ம உடம்பு என்ன பண்ணுது, எல்லா குப்பையும் வெளியேற்றுறக்காக யோசிச்சு பார்த்து ஒரு சிறப்பு திட்டம் வைக்குது. அந்த திட்டத்துக்கு பேர் தான் டோட்டல் எஃப்சி, ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கு ஒரு ப்ராசஸ், அதுக்கு பேர் தான் ஃபீவர். ஒருத்தருக்கு காய்ச்சல் வருதுன்னாவே நீங்க புரிஞ்சுக்கங்க, காய்ச்சல் என்பது வியாதி கிடையாது, காய்ச்சல் என்பது சுத்தம் பண்ற வைத்தியம். இப்ப நாம் என்ன பண்ண போறோம், காய்ச்சல்னா என்ன, அது ஏன் வருது, வரும்பொழுது எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம நமது காய்ச்சலை நாமளே எப்படி சரி பண்றதுன்னு இப்ப நாம கத்துக்க போறோம்.